கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலும் சில வரலாற்று உண்மைகளை குறித்து நாங்கள் பேச போகிறோம். அது உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த புரோஜனத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன் என்று சொன்னால், அநேகர் இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறாரா, அவருடைய பிறப்பு உண்மைதானா, அவருடைய இறப்பு உண்மைதானா, மீண்டும் வருவாரா என்று சொல்லி பல கேள்விகளுக்கு இன்றைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் நமக்கு பதில் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாங்க. போமா. மீண்டுமா இந்த ஒரு நேர்கால நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சினே. நம்முடைய கிராஸ் டிவி நேயர்களில் இன்னைக்கு நிறைய இடங்களில் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷரா அப்படின்னு கேட்குறாங்க, அவருடைய பிறப்பு உண்மையான்னு கேட்குறாங்க, இறப்பு உண்மையான்னு கேட்குறாங்க, வருகிறது உண்மையானான்னு கேட்குறாங்க. நாம் இன்னைக்கு கொஞ்சம் உங்கள்கிட்ட சில கேள்விகளை நான் கேட்க போகிறேன். நீங்கள் நம்முடைய வேதாகமத்தில் வார்த்தையிலிருந்து இந்த ஜனங்களுக்கு சொல்ல போகிறீங்க. கட்டாயம் வந்து மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ரெண்டு சர்டிஃபிகேட் முக்கிய முக்கியமானது. ஒன்று பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட். இந்த பர்த் சர்டிஃபிகேட்டும் டெத் சர்டிஃபிகேட்டும் பிறந்ததுக்கு அப்புறம் தான், மறைச்சதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் உண்மையில. ஸோ இது முன்னாடி வாங்க முடியாது, பின்னாடி வாங்க முடியாது, பின்னாடி வாங்க முடியாது. பிறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைக்கு வாங்க முடியும், இறந்ததுக்கு அப்புறம் மனுஷனுக்கு வாங்க முடியும், அப்பா அம்மாவுக்கு வாங்குவாங்க. ஒன்றும் இல்லை. ஆனால் மிக முக்கியமானது உயிர் தெழுந்தலுங்கிற சர்டிஃபிகேட், அது பைபிள். இதுதான் சர்டிஃபிகேட், இதுதான் மனுஷனுக்கும் இயேசுக்கும் வித்தியாசத்தை கொடுக்கிறது. இதெல்லாமே வேதாகமத்தின்படி ஆதாரபூர்வமான உண்மைகள். உண்மைகள். அப்போ இயேசு பிறந்தது உண்மைதானா? நூற்றுக்கு நூறு உண்மை. அது குறித்து நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஓகே. உதாரணமா நம்ம கிமு கிபின்னு சொல்றோம், அதுதானே. இந்த உலகமே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன், இயேசு கிறிஸ்து பிறந்த பின். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி பல காலங்கள் இருந்திருக்கு. அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே உலகம் முழுவதிலும் ஒரு குடி மதிப்பு எழுதப்பட்டது. ஓகே, ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க. ஆமா. இப்போ நிறைய பேருக்கு ஒரு பெரிய நிறைய டவுட்லாம் இருக்கு. அப்படின்னா கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 தானா? ஆமா, அப்படி ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு இருக்கலாம். அது ஆதாரபூர்வமான காரியமா? சரியா. ஆனா நானும் ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்படி ஒரு கேள்வி எனக்குமே இருந்துச்சு. ஊழியக்காரன் ஆனதுக்கு அப்புறமே டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஸோ தெளிவாய் கத்த எனக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுறேன். நீங்க லுக்கா 2:21 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்கு 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்படுகிற அந்த நாளிலே தாயும் தகப்பனும் இயேசுவை ஆலயத்துறை கொண்டு போகிறார்கள். அப்பந்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு விருத்த சேதனம் பண்ணப்படுகிறது, இயேசு என்கிற பெயரும் சூட்டப்பட்டது. ஸோ ரிகார்டிகள் பிரகாரமா இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட நாள் ஆதாரபூர்வமாக அவருக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட 8வது நாள். ஸோ அதுதான் கிமு கிமு கிபி இது பிரிக்கப்படுகிறது. கிறிஸ்து பிறந்த பின் அந்த நாள்ல உலகம் முழுவதிலும் ஒரு கேலண்டர் உருவாக்கப்படுகிறது, நியூ கேலண்டர். இப்ப வந்து இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு கேலண்டர் யூஸ் பண்ணாங்க, தெரியுமா? முழு வேதாமத்திலையும் ஆபிப் மாதம், பீப் மாதம், நிசான் மாதம், இப்படி 12 மாதங்கள். அதே போல நம்மளுக்கு வந்து தமிழ்ல எல்லாம் என்னச்சது மாதங்கள் இருக்குது. ஸோ நம்ம தமிழர்கள், தெலுங்கு, தெலுங்கு மாதங்கள், ஹிந்தி, ஹிந்தி மாதங்கள், இப்படி உலகம் முழுவதும் மாதங்களும் வருடங்களையும் அவங்க என்ன செய்திருந்தாங்க, சூரியனுடைய சந்திரனுடைய சுழற்சி மூலமாக அந்த வேத ஆதாரத்தின் மூலமாக கணிக்கப்பட்டது. ஏன்னா இதை கணிச்சது இயேசு கிறிஸ்து. ஒரு நாள் உருவாகிறது,
சூரியன் அஸ்தமிக்கிறது, மாலை பொழுது, விடிய காலமாகி முதலாம் நாள் ஆகுது. அப்போ இந்த சூரியனை சந்திரனை வைத்து முதல் நாள் நாட்கள் உருவாக்கப்படுகிறது. ஆனால் உலகம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, அது உலகம் முழுவதும் பிரித்து விட்டது. கரெக்ட். அதனாலதான் கிமு வரலாறே சொல்லிடுது. ஆமா, இப்போ அப்போ கிபிய எடுத்துடணும் அப்படின்னு உலகம் முழுவதும் முயற்சி பண்ணா கூட அது எடுக்க முடியாது. உண்மையிலே சரிங்களா? இப்ப நீங்க லூக்கா 2:21 மிக தெளிவாய் அந்த வசனம் இருக்குது, மிக தெளிவா இருக்குது. 8வது நாளிலே விருத்தசனம் பண்ணப்பட்ட அந்த நாளிலே இயேசு என்று பெயரிட்டார்கள். அப்போ ரிஜிஸ்டர்ல எழுதப்பட்ட நாள் 8வது நாள். ஆனா அதுதான் உலகத்தினுடைய முதல் நாள், புது வருஷம். இயேசு கிறிஸ்து பிறந்தது தான் நியூ இயர், நியூ இயர் புது வருஷம். அன்னைக்கு தான் ஜனவரி 1 இந்த ஜனவரி 1 நிறைய பேருக்கு தெரியாது. உண்மையில அதுல இருந்து நீங்க 8 கழிச்சு பாருங்க, கிறிஸ்துமஸும் நியூ இயரும் ஒரே டேட்ல வரும். செவ்வாய்க்கிழமை கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், 8 அப்போ உண்மை வரலாறு. இயேசு பிறந்தது, சரித்திரம் பிரித்தது உண்மை. அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த 8வது நாளே விருத்தசனம் பண்ணப்படுகிறது. அன்னைக்குதான் இயேசு என்று பெயர் சூட்டப்படுகிறது. அப்போ அதுதான் ரிஜிஸ்டர்ல இயேசு என்ற பெயர் என்ன சொல்லப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உலகமும் பிரிக்கப்படுகிறது கிறிஸ்து பிறப்பதற்கு பின், கிறிஸ்து பிறப்பதற்கு. ஆமா, நியூ இயர். இப்போ இயேசு பிறந்து 2019 ஆண்டு முடிந்து இந்த ஜனவரி மாதத்துல நம்ம வந்திருக்கோம். அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு நாள், நேரம் எல்லாமே இருக்கு. சூப்பர். இப்போ 2வது, இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் இருக்கா, அது உண்மையா, இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கு. ஓகே, ஓகே. சோ உங்களுக்கு இந்த க்வெஸ்சன் நீங்க கேட்கும் பொழுது எனக்கு நீங்களும் நானும் இதே இடத்துக்கு நம்ம போய் இருக்கிறோம். அது வந்து இப்போ அது பாலஸ்தீனம் என்கிற நாட்டுல, பெத்லகேம் என்கிற ஊர்ல இன்னைக்கும் அந்த இடம் இருக்கு. சரிங்களா? அந்த இடத்தை நீங்களும் பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல போய் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருக்குறோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் எங்க இருக்குது? பூமியில, பாலஸ்தீன நாட்டுல, பெத்லகேம் என்கிற ஊர்ல இருக்கு. இந்த இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல பிறந்தார் என்பதற்கும் வேதாமத்துல, அதான் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அறிவிக்கப்பட்டார்களா, அறிவிக்கப்பட்டதா? ஒரு தீர்க்கதரிசி. நீங்க மீகா 5:2 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, மீகா 5:2 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த பெத்லகேம்ல இந்த நாட்டை ஆளுகிற ராஜா பிறப்பார். அப்ப முன்னறிவிக்கப்பட்டது, என் இயேசு பிறப்பது, இயேசு கிறிஸ்து பிறப்பது. அந்த பெத்லகேம் என்கிற ஊர் முன்னறிவிக்கப்பட்டது. இந்த பெத்லகேம் என்கிற ஊர் பாலஸ்தீனத்துல இன்னைக்கும் இருக்கு, இருக்குது. அதை நான் நேர்ல போய் பார்த்திருக்கிறேன், நீங்களும் பார்த்திருக்கீங்க. உண்மையில இந்த அந்த இயேசு கிறிஸ்து பிறப்பு குறித்து சொன்ன தீர்க்கதரிசிகள் யாருமே? சோ இப்ப பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல வந்து, புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல நாம ஆண்டவரோடு பேசலாம், ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அன்னைக்கு அப்படி இல்லை, ஒரு தீர்க்கதரிசி மூலம்தான் நமக்கு சொல்லப்படும். அதே போல இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசிகள் சொன்னார்களா? நிறைய தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க. சோ அந்த தீர்க்கதரிசி யார் அதுன்னு நான் சொல்றேன். அதற்கு முன்னாடியே முதல் முதலாவதாக தேவனாகிய கர்த்தர் சொன்னார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறத முதல் தீர்க்கதரிசனமாய் சொன்னது தேவனாகிய கர்த்தர். ஆமா, இது எங்க சொன்னாரு, யார்கிட்ட சொன்னார்னா, தேவன் தமக்காக மனிதர்களை உண்டாக்குகிறார்,
அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாதபடினால பாவம் செய்கிறார்கள். பாவம் செய்தது நிமித்தமாக பிசாசு சர்ப்பமானது சந்தோஷப்படுகிறது. சர்ப்பத்தை தேவனாகிய கர்த்தர் சபிக்கும் பொழுது சர்ப்பத்திற்கு கர்த்தர் கொடுத்த சாபம் என்ன தெரியுமா? அவனுக்கு புரியாதது, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரிந்தது. ஆதியாகமம் 3:15 தெளிவா இருக்கு. நீ வயிற்றினால் நீ ஊர்ந்து மண்ணை நக்குவாய். ஓகேயா? இன்னொன்று சொல்லப்பட்டிருக்குது, ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் அவர் அவன் தலையை நசு அவர் உன் தலையை நசுக்குவாய், நீ அவர் குதிகாலை நக்குவாய். நசுக்கிறக்கும் நக்குறக்கும் வித்தியாசம். கடிக்கலாம் முடியல, நக்கதான் முடியும். பிசாசுக்கு வந்து எல்லாத்தையுமே ஆண்டவர் வந்து பகிரங்கமா சொல்ல மாட்டார். சொன்னா அத அவன் நிறைய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். பிறக்க போவது பரிசுத்த ஆவியின் நாள் உண்டானது. அப்போ இந்த வித்து வந்து பரிசுத்த வித்து. ஓகே 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 ஓகே. அவனுக்கு அது புரியாம இருக்கிறதுக்காக கத்த சொன்னாரு ஸ்திரீ. சோ பரிசுத்த ஆவியானுடைய வித்து தான் ஸ்திரீனுடைய வித்து. சோ நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது உடனே இவன் வந்து காயினை தன் பக்கமா எடுக்கிறான். காயினை ஆபேலை கொல்லும்படியாக. சோ அப்பமே மரணத்தை மரண யுத்தம் நடக்க ஆரம்பிச்சிட்டு. சோ இன்னொரு தீர்க்கதரிசி மிக்க தெளிவாய் அவருடைய பெயர் அது எப்படி தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மையில உண்மையில யாராலும் கிரகிக்க முடியாது. ஒருவேளை அன்னைக்கு இருந்த தீர்க்கதரிசியினுடைய காலத்துல அந்த தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி, அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்துல இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன இந்த வார்த்தைய இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ ஜனங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களான்னா ஒரு கேள்வி. அது என்னன்னா ஏசாயா 7:14 நான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்கிறேன், ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சொல்லியிருக்கு. இது வந்து அந்த ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு கன்னியை கற்பவதியாகி குமாரனை பெறுவாள், இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். சோ நீங்க வேதாமத்துல பாத்தீங்கன்னா அதற்கு முன்னாடி யாருக்குமே இம்மானுவேல் என்ற பெயர் விட்டதே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு கழுதையில ஏறினா கூட ஒரு காலமும் ஒருவனும் ஏறாத கழுதை. இப்ப சைசிலங்கிற பெயர் வந்து நிறைய பேர் வச்சிருக்கலாம். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க பிரதர் ஜெய்சிலன். இப்பதான் கொஞ்சம் தூத்துக்குடி ஜெய்சிலன் தெரியுது, கிராஸ் டிவி ஜெய்சிலன், இல்லட்டா எஸ்ஆர் ஜெய்சிலன். சோ இந்த இனிஷியல் கூட என் பேரை மாற்றி காட்டுறதுக்கு. ஏன் அப்படின்னா நான் படிக்க சில என் பேர்ல ஏ இன்சிலே ஒருத்தவன் எஸ்ஆர்லே எஸ் ஜெய்சிலன். ஓ எஸ் ஜெய்சிலன். ஆமா, எனக்கு வந்து இன்சில வந்து எஸ் ஜெய்சிலன். சோ எங்க வாத்தியார் டே உன்னால ஜெய்சிலன் எஸ் ஜெய்சிலன் சொன்னா எஸ் எஸ்னு ரெண்டு பேரும் எந்திரிச்சு எஸ் எஸ் நான் யார பார்த்து பேசுறது? சரி, அப்பதான் எங்க அப்பா உங்க அப்பா பேர் என்னடான்னு கேட்டாங்க. செல்வராஜ் சொன்ன, திரு செல்வராஜ். எஸ்ஆர் ஜெய்சிலன் போ அப்படின்னு சொல்லிட்டு படிக்கத்துல ஒரு குழப்பத்திற்காக என் இன்சியலையே சார் நினைச்சிதாரு எஸ்ஆர் எஸ்ஆர் மாத்தினாரு. அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப எஸ்ஐகே பிரான்சிஸ் அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மாப்பிள்ள உயிரான இயேசு, அவர் பேரு எஸ் ஜெய்சிலன். எஸ் ஜெய்சிலன். ஆமா. சோ இப்ப எனக்கு தெரிஞ்சு 5 ஊழியக்காரங்க எஸ் ஜெய்சிலன். இப்ப நான் தூத்துக்குடி ஜெய்சிலன், கிராஸ் டிவி ஜெய்சிலன். ஆனா இயேசு கிறிஸ்துவோட பெயர் என்ன செய்யல, யாருமே வைக்கல. அவருடைய பெயரை முதற்கொண்டு அந்த பெயர் எங்க அப்படியே நிறைவாக்கப்படுதுன்னா
மத்தேயு 1:23 நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கற்போ ஒரு கன்னியை கற்பவதியாக்கி ஒரு குமாரனை பெற்றால் அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயா, பெயரிட்டார்கள். சொன்ன தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டுல நிறைவேறுது. அது புதிய ஏற்பாட்டு முதல் அதிகாரத்தில், அதிகாரத்தில் அதற்கு அப்புறம் தான் புதிய ஏற்பாடு என்ன செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பிற்கு முன்னாடி பழைய ஏற்பாடு, பழைய இயேசு கிறிஸ்து பிறந்த பின் புதிய ஏற்பாடு. இந்த உலகத்தை படை ரெண்டாய் பிரிக்கிறதே வேற. சூப்பர். ஆனா இப்போ பிறப்பை பத்தி பார்த்துட்டு ரொம்ப அழகா நம்ம தீர்க்க தரிசிலையும் சொல்லியிருக்கிறாங்க, எல்லாம் நம்முடைய வேதத்துல இருக்கிறது. ரெண்டாவது அவருடைய இறப்பு, ரெண்டாவது அவர் ஏன் மரிக்க வேண்டும். நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப மிக முக்கியமான ஒரு கேள்வி. மறிப்பதற்காகவே அனுப்பப்பட்டவர், மறிப்பதற்காகவே அனுப்பப்பட்டவர். அவருடைய மரணத்துலதான் மேய்ப்பர்களுக்கு சொன்னார், ஜனங்களுக்கு இன்று கர்த்தராகிய இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் சொன்னாங்களே. உங்களுக்காக பிறந்திருக்கிறார், உங்களுக்காக. நிறைய பேர் கேக்குறாங்க பிறந்தாரே ஏன் மறிக்கணும்னு கேக்குறாங்க. ஏன் அப்படின்னா, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்ம வைத்த அன்பு வெளிப்பட்டது. அப்போ நம்ம எல்லாம் பிழைக்கணும்னா அவர் மரிக்கணும். மரிக்கணும். ஓ, தட்ஸ் குட். நம்ம பிழைக்கிறதுக்காக அவர் மரிக்கிறார். மரிக்கிறார். நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருத்தன் மறிக்கிறது அரிது. அரிதுன்னா அரிதுன்னா ரொம்ப கஷ்டம். ஒருத்தன் மறிக்கிறது நல்லவனுக்காக ஒருத்தன் மறிக்கிறது அபூர்வம்ன்றாங்க. அபூர்வம், அரிது, அரிது, அபூர்வமானது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான், நல்லவனுக்காக அது ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான். இப்போ ரொம்ப ரேரு சொல்லுவாங்க, நான் உனக்காக உயிரை கொடுப்பேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காதலன் காதலிகள் பேசும் பொழுது என் உயிரோடு சொல்லுவாங்க, நான் உனக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா இவங்க உயிரை காப்பாத்திக்கிறது தான் போறாங்களே தவிர உயிரை கொடுக்கல. உண்மையில உண்மையில சமீபத்தில் ஒரு காதல் இளம் தம்பதியினர்கள் கருத்து வேறுபாடு. ஸோ இப்போ மன்னன் ஊத்தி என்ன செய்யறா, தீ வைக்கும் பொழுது நீ சொன்ன நான் உயிரோடு இருக்க செல்ல நான் உன் கூட உயிரோடு இருப்பேன், நீ செத்திக்கனா உனக்காக. இவன் ஓடுறான், இவன் அவளை தொடர்ந்து பிடிச்சு நீ என் கூட சாக எனக்கு உயிரை கொடு. ஸோ இவனுக்கு உயிரை கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, வேதம் நிறைவேறுது. ஆனால் அடுத்த சில நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்கு மரித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு அன்பை விளங்க பண்ணுங்க. ஸோ நமக்கு மரித்ததுனால தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுவேன். இதுக்கு சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, ஒரு சின்ன கதை. நடந்தது சம்பவம், கற்பனையானது கதை. அந்த கதை ஒன்று நான் சொல்லட்டுமா சாம்பிரதை? சொல்லுங்க. ஏன்னா ஒரு வெள்ளை ரோஜா, அந்த வெள்ளை ரோஜாவை ஒரு சின்ன சிட்டுக்குருவி அது விரும்பினதா. ஸோ அந்த ரோஜாட்ட போய் சொல்லுது, அவனை ரொம்ப நேசிக்கிறேன். அப்போ அந்த வெள்ளை ரோஜா சொல்லுது, நீ என்னை நேசிக்கிறதெல்லாம் போய் சும்மா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சிட்டுக்குருவி சொல்லுது, இல்லை இல்லை அவனை உண்மையாகவே நேசிக்கிறேன். அப்போந்தான் அந்த வெள்ளை ரோஜா சொல்லுமா, நான் எப்போ சிகப்பு ரோஜா வாங்குறேனோ அப்போ நீ என்னை நேசிக்கிற என்பதை நான் அறிஞ்சுக்கிடுவேன். இந்த சின்ன சிட்டுக்குருவி யோசித்து பார்க்குது, வெள்ளை ரோஜா சிகப்பு ரோஜாவா மாறுறது அறிது. ஆனால் ஒரு நாள் தீர்மானம் பண்ணிச்சு அந்த வெள்ளை ரோஜா மேல வச்சுக்கிற அன்பை வெளிப்படுத்துறதுக்காக. அந்த சின்ன சிட்டுக்குருவி முழுக்க நிறைந்த அந்த ரோஜா செடிக்குள்ள போய் விழுந்துச்சு. அந்த ரோஜா செடியுடைய முள்ளெல்லாம்
அந்த சின்ன சிட்டுக்குயோடைய சிறிய ரக்கைகளை அப்படி குத்தி கிழிச்சிச்சு. அது சிறகடிச்சிச்சு. சிறகடிக்கும் பொழுது முள்ளுக்குள்ளெல்லாம் இருக்குது, அதால் பறக்க முடியல. சிறகு அடிக்கடிக்க ரத்தம் பீறிட்டு வந்துச்சு. ரத்தம் ஸ்ப்ரே ஆக ஸ்ப்ரே ஆக அந்த வெள்ளை ரோஜா சிகப்பு ரோஜாவாக மாறிட்டு. அப்போ அந்த வெள்ளை ரோஜா, ஆமாம் நான் உண்மையாகவே சிகப்பு ரோஜாவாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிட்டுக்குருவி அந்த வெள்ளை ரோஜா செடியுடைய வேரில் செத்து மடிஞ்சிருந்துச்சான். ஸோ இது வந்து ஒரு உலக பிரகாரமான ஒரு சம்பவம். இதை சொல்லும் பொழுது எனக்கு வந்து உண்மையாகவே பாவிகளாக இருக்கையில் நமக்காக ஒருத்தர் மறைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நம் பாவிகளாக இருக்கிற கிறிஸ்து இயேசு நமக்கு மறித்ததினால தேவன் அன்பை விளங்க பண்ணினார். இந்த உலகத்து மேலே வச்ச அன்பை, உங்கள் மேலே இயேசு வச்சிருக்கிற அன்பை, உங்களுக்காக உலகத்திற்காக நல்லவனுக்காக இல்லை பாவிகளுக்காக, நீதிமானுக்கும் நல்லவனுக்கும் அரிதுன்னு போட்டிருக்கு. ஒருவேளை நல்லவனுக்காக நீதிமானுக்காக ஒருவன் மறிப்பது அரிது, ஆனால் பாவிகளுக்காக அப்ப ஒரு நமக்காக ஜீவனை கொடுப்பதற்காகவே அவர் பிறந்திருக்கிறார். ஒரு பெரிய பணக்காரர் சார்ன்றாரு, அவர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து இயேசு உனக்கா மறிச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. டே, எனக்காக மறிக்கிறக்கு என் மனைவி என் அம்மா என் பிள்ளைலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க, என் நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர் சொல்லும் பொழுது இவர் இந்த ஊழியக்காரர் சொன்னார், அதெல்லாம் பொய்யுங்க, உங்களுக்காக யாரும் மறிக்க மாட்டாங்க, என்ன அப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு கோடி கோடிய பணம் இருக்குது. இப்படி சொல்லிட்டீங்க, கோடி கோடியா பணம் இருக்குது, என் நண்பர்கள் எல்லாரும் என்ற ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. அப்பதான் அந்த ஊழியக்காரர் சொன்னார், நான் சொல்ற மாதிரி நீங்க செய்து பாருங்களேன்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி செய்திருக்க. ஒரு நாள் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி ஆட் பண்ணி, ஐயோ ஒரு டாக்டர் வந்திருக்கிறாங்க, ஒரு மருத்துவ வந்திருக்காரு, மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அம்மா வந்து, என் மகனே நீ சாகுறதுக்கு போல நான் செத்தா நல்லா இருக்குமே. மனைவி சொல்றாங்க, இங்கே நான் உயிரை கொடுத்துருக்கலாமா. இங்கே பொண்ணு சொல்கிறா, அப்பா என் உயிரை ஆண்டவர் எடுத்துருக்கலாம்னு. நண்பர்கள், முதலாளி நான் சாகுற முதலாளி அப்படி மன்னன்லாம் ஊற்றுற மாதிரிலாம் ஆக்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த வைத்தியர் வந்து சொல்கிறாங்க, ஒரு உயிரை காப்பாற்றலான்னு சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். என்ன சொன்னது, இதில் ஒரு மெடிசன் இருக்குது, இந்த மெடிசனை யார் குடிக்கிறாங்களோ அவங்க செத்துருவாங்க, அந்த உயிர் இவருக்கு வந்துடும். அம்மா, உங்க பிள்ளை தானே நீங்க குடிக்கீங்களா கேக்குறாங்க. இதுவரைக்கும் உயிரை கொடுப்பேன் தாய், யா எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கியா, நிறைய பொறுப்பு இருக்கு அது இருக்குன்னு சொல்லி அவன் முடிஞ்சிட்டான் ஐயா, முடிஞ்சு போனதுக்கு இனி எதுக்கு ஐயா சொல்லிட்டு இருக்க. சில அவர் மனைவியை பார்த்து மருமகளை பார்த்து, எடி நீ இதை குடி, நீ குடிச்சு என் மகனுக்கு உயிரை கொடு அப்படின்னு சொல்ல, அங்க மாமியார் மருமகே வந்துச்சு. இப்ப மாமியார் மருமகளை குடிக்க சொல்றாங்க, மருமகா மாமியாரை குடிக்க சொல்றாங்க. இப்ப யாரு குடிச்சும் இவருக்கு உயிரை கொடுக்கறதுக்கு யாருமே தயார் இல்லை. அப்ப அந்த வாலிபப்புல பாக்குது, அடுத்து இவங்க சண்டை போட்டு யார்ட்டதான் வருவாங்க, அந்த இடத்த விட்டே காலி பண்ணிடு. இப்ப உயிர் தோழன் உயிர் நண்பர்கள் சொன்னாங்களே, ஆமா ஒருத்தருமே தாங்கல. அப்பதான் இவர் எழும்பினார் அந்த பணக்காரரு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிச்சு, எனக்காக இந்த உலகத்துல மரிக்கிறதுக்கு யாருமே இல்ல, ஆனா இயேசு நமக்காக மரித்தார். சூப்பர். இது வந்து சரித்திரம். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அவரை மரிச்சிட்டாரா அப்படிங்கறத ஒரு பூச்சி வகை நினைச்சுடா விழாவில் குத்தி பார்க்கலாம். அப்போ தண்ணீரும் ஜலமாய் வந்தது. ஆனால் வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, அந்த மனுஷனுடைய கண்களில் ஒரு கண் பார்வை இல்லாமல் இருந்துச்சு. அந்த தண்ணீர் அந்த ஜலம் கண்ணப்பட்டோன்னு சுகம் இருக்கு. ஆனால் அதே போல அவர் மறிக்க வேண்டியது நமக்காக மறிக்கிறது ஓகே. அதே போல் இயேசுடைய பிறப்பை முன்னறிவித்த தீர்க்கதரிசிகள் ஆண்டுடைய இறப்பை முன்னறிவித்தார்களா? இயேசுவே முன்னறிவித்தார். இயேசுவே முன்னறிவித்தார். சூப்பர். ஒருமுறை ஆண்டவரே, இந்த காலம் நிறைவேறும் பொழுது
என்ன அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொல்ல, ஏசு கிறிஸ்து தேவாலயத்தை பார்த்து சொல்றாரு, இந்த இடிச்சு போடுவாங்க. மூணு நாள்ல இந்த ஆலயம், சாரி, இந்த ஆலயத்தை இடிச்சு போடுவாங்க. மூணு நாள்ல இந்த ஆலயம் இணைச்சுப்படும். கட்டம் அவர் தன்னை குறித்து ஓமையா அந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். யாராட்டும் கல்யாண காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணுவாங்க, ஒரு வீடு கட்ட போகிற காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணுவாங்க, ஒரு மினிஸ்ட்ரி குறித்து ஆலோசனை பண்ணுவாங்க. அந்த மரணம் எப்படி இருக்கும், இந்த மரணத்தினால என்ன காரியம், அப்போ இடிமுழக்கமான சத்தம் கேட்டிருக்குது. ஸோ இவங்க எல்லாம் விழுந்துட்டாங்க. சீசர்களுக்கு ஏதோ இடி முழக்கம் கேட்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்திருக்கு இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை குறித்து. இதெல்லாமே பரலோகத்தினுடைய திட்டம், முன்னறிவிக்கப்பட்ட இதெல்லாம் உண்மை, உண்மை, உண்மை சம்பவம், உண்மையான காரியங்கள். உண்மையிலே இயேசு கிறிஸ்துவே அவருடைய திரு அவரே தன்னுடைய காரியத்தை குறித்து பேசியிருக்கிறாரு. ரொம்ப ரியலி கிரேட். அதுக்கப்புறம் ஒரு பயங்க நிறைய ஊழியம் செய்திருக்காரு. மரண தண்டனை கைதின்னு இருக்காங்கல்ல, எந்த மனுஷனுக்கு மரண தண்டனை நியமிக்கப்பட்டதோ அந்த நாள்ல அவன் சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், குளிக்க மாட்டான். அதுக்கப்புறம் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறாரு. அதாவது உயிர் நண்பன் சொல்றோம் கடைசியில, அந்த ஒரு டாபிக்கும் நம்ம கடைசியில் இருக்காம போயிடுறாங்க. ஆனா இயேசுவின் மரணம் வரை அவரோடு நின்றவர்கள் யார்? கடைசி வரைக்கும் தாய் மகதலேனா மரியா, இன்னும் நிறைய ஸ்திரீகள். சோ இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய ஸ்திரீகளும் சீசர்களா இருந்து ஊழியம் செய்திருக்காங்க. ஓ, பணத்தினால, ஆஸ்தினால, ஆஸ்தினால. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீசர்கள், மொத்தம் 70 சீசர்கள், சரிங்களா? அதுல 58 பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. ஆமாம், 70 பேரில். ஆமாம். ஸோ இந்த பின்வாங்கி போனவங்களுக்கு ஒரு நம்பர் தான் 666. எப்படி அந்த பின்வாங்கி போனவங்களுக்கு? ஆமாம், ஏன் அப்படின்னா சின்ன சின்ன வேத ஆதாரங்கள் படி யோவான் 666 666 யோவான் 666 அன்னால் முதற்கொண்டு சீசர்கள் அநேகர் இயேசுவோடு நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இயேசு கிறிஸ்து 12 பேரை பார்த்து கேக்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்கள். அப்போ பேதுரு சொல்றான், நித்திய ஜீவன் இடத்தில் உண்டு, நாங்கள் யார் இடத்தில் போவோம்? பேதுரு சொல்றாரு, நித்திய ஜீவன் இடத்தில் உண்டு, நாங்கள் யார் இடத்துல போவோம்? அப்படி கேட்ட பேதுரு கூட மரணம் பாடு வரும் பொழுது இயேசு விட்டுட்டு நினைச்சிட்டாங்க, ஓடி போயிட்டான், ஓடிட்டான். ஆனா மரணத்தை கண்டு பயப்படாம கடைசி வரைக்கும் சென்று சீசர் இயேசுவுக்கு அன்பா இருந்த சூப்பர். அண்ணே, அதே போல நம்ம பிறப்பை குறித்து பார்த்தோம், இறப்பை குறித்து பார்த்தோம், நிறைய காரியங்களை அவருடைய தன்னுடைய மரணத்தை குறித்து இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. வேற யாரும் தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்களா அவருடைய இறப்பை குறித்து? இயேசு கிறிஸ்துவின் இறப்பை குறித்து இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. ஸோ தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த மரணத்தினால தான் பிசாசு ஜெயிக்க முடியும். அது ஆதியாகமம் 3:15 தேவனாய் கத்தச்சாங்க. உண்மையில, உண்மையில, சரியா? பவுல் சொல்லும் பொழுது மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே மரணத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த உயிர்த்தெழுதற்கு ஆதாரம் எது ஆயிலும் உண்டா? நிறைய இருக்குது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் நிறைய பேருக்கு தரிசனம், அதுக்கப்புறம் அற்புதம் செய்தாரா? அதுக்கு அப்புறம் சீசர்களுக்கு என்ன செய்தார்? அற்புதத்தை தோன்றி அற்புதத்தை செய்திருக்கிறார். சில அற்புதங்கள், அது வந்து இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆமா,
இயேசு கிறிஸ்து கடற்கரையில தோன்றி அவர்களுக்கு கறி நெருப்பு உண்டாக்கி மீன்களை என்ன செய்து வச்சிருந்தாரா? சுட்டு வைத்திருந்தார். சோ அதற்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யக்கூடிய அந்த பணியை அவருடைய சீசர்களுடைய கையில கொடுத்துட்டார். இயேசு உயிரோடு எழும்பிட்டாரு. அவருடைய சீசர்கள் எம்மா ஊருக்கு போறாங்க. அந்த எருசலம் வந்து 3-4 கிலோமீட்டர். ஸோ நடந்து போகும் பொழுது இயேசுவும் அவர்களோடு ஒருவராக நடந்து சென்றார். ஆனால் அவங்க அறியலை. ஸோ இயேசு வேத வசனங்களை எடுத்து சொன்ன பின்புதான் அவங்களுக்கு கண்கள் அறியறாங்க. அன்னைக்கு அப்பவுமே வேகமா வந்து இயேசு கிறிஸ்துட்டு வந்து இந்த சீசர்கிட்ட சொன்னாங்க, இயேசுவை நாங்கள் பார்த்தோம், இயேசுவை நாங்கள் பார்த்தோம், பார்த்தோம், கண்ணார கண்டோம். இது ஒருத்தர் சொன்னா ஓகே, நிறைய பேர் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா நீங்க யோவான் 20வது அதிகாரத்துல வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே மகதலீனா மரியாள் மற்றவர்கள் எழும்பி கல்லறையின் இடத்துக்கு போகிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த கல்லறையில நறுமண தைலங்கள் ஊற்றுவாங்க நாற்றம் எடுக்காம இருக்கிறதுக்காக. சோ ஆனா கல்லறை கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அங்கு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. தெய்வதூதர்கள் சொல்றாங்க, பயப்படுறாங்க இவங்க. தெய்வதூதர்கள் சொல்றாங்க, உயிரோடு எழுந்தவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது. நீங்க இது மட்டும் வாசிங்கல, யோவான் 20வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கல. அவர் மரித்தோழ்ந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு மரணமே இல்லை. அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர், முதலும் முடிவும் ஆனவர். ஆனா கடைசியாக வந்து ஒரு கேள்வியை கேட்டுறேனே, இப்போ நம்ம பிறப்பை பார்த்தோம், அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதல் உண்மை, இன்னும் அவருடைய வருகை, அதையும் மக்களுக்கு தெரியப்படுத்த சில நினைக்கிறாங்க. நானே சொல்கிறேன், என் முன்னோர்கள்லேருந்து இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்துடுன்னு பாடிட்டே இருக்கிறோம். ஆனால் ஸ்டில் அவர் வருகை உண்மைதானா? அவர் வருகை வேதத்தில் பண்டிதர்கள் எதிர்பார்த்தார்களா? கட்டாயம். இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தை குறித்து சொன்னார், உயிர் தெழுதலை குறித்து சொன்னார், அவருடைய வருகை குறித்து சொன்னார். மீண்டும் நான் மீண்டும் வருவேன். அந்த வருகிற நாட்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்படி இருக்குன்னு சொல்லி, அந்த வருகையினுடைய காலத்தை என்ன செய்யப்பட்டிருக்காங்க, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அவருடைய வருகையினுடைய நாளையோ நாளிகையோ யாரும் அறிய முடியாது. ஆனால் அவருடைய காலத்தை அறியலாம். இயேசு கிறிஸ்து சொன்னா, அத்திமரம் துளிர் விடுகிற காலத்தில் நான் வருவேன். இப்போ உலகத்திலேயே அத்திமரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது இஸ்ரவேல் தேசம். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த நாட்டினுடைய மரம் என்னது, ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு மரம் இருக்கும், ஒரு பூ இருக்கும், ஒரு விலங்கு இருக்கும். எல்லா நாட்டிற்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட, இப்போ ஆஸ்திரேலியா நீங்க எடுத்துட்டீங்கன்னா கங்காரு தான் அந்த நாட்டுடைய தேசிய பறவை. நம்மளுடைய இந்திய தேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மயில், மயில் பறவை, சிங்கம், புலி, புலி. நம்முடைய அந்த நாணயத்தில் உள்ள தேசிய விலங்கு. சோ நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு வச்சிருக்காங்க தேசத்தை. அதே போல அத்திமரம் அது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு இஸ்ரவேல் தேசம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு இஸ்ரவேல் தேசம் சிதறடிக்கப்பட்டது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின், 1947வது ஆண்டுலதான் இஸ்ரவேலுக்கு சுதந்திரம் கிடைத்தது. சியோனிய இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா இஸ்ரவேலர்கள், யூதர்கள் அந்த நாட்டிற்கு போனார்கள். அந்த நாட்டை இஸ்ரவேல் என்கிற நாட்டை
என்ன செய்தாங்க கொடுத்தாங்க. இப்போ ஏசு கிறிஸ்து வந்து கால் மிதிக்கும் பொழுது ஏசு ஒலிவு மலையில தான் அவருடைய கால் வந்து நிற்கும். அப்போ மேற்கு தொடங்கி கிழக்காக அந்த மலை பேர்ந்து போகுமா. ஸோ இப்போ ஒலிவு மலையில பிளவு ஏற்பட்டிருக்குது. அங்கே இப்போ எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது. ஏசு கிறிஸ்துடைய வருகை குறித்து ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பல பல ஆதாரங்களை சொல்ல முடியும். ஏசு கிறிஸ்துடைய வருகையில் ஸோ தேசத்துக்கு விரோதமாய் தேசம், மனுஷனுக்கு விரோதமான மனுஷன், ஜனங்களுக்கு ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள், நம்பிக்கை துரோகம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பு, இன்னைக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இன படுகொலை நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் ஏசு கிறிஸ்துடைய வருகைக்கு ஆதாரம். அன்பு தணிந்து போ நடந்து கொண்டிருக்கிறது. ஏசு அங்க வந்து விட்டார், இங்க வந்து விட்டான்னு சொல்கிற காலங்கள் வரும். எனக்கு வந்துட்டு இருக்குது எல்லாமே. ஏசு கிறிஸ்துடைய வருகைக்கு ஏசு என்னென்ன காலத்தை சொன்னாரோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஏசு எனக்காக பூமிக்கு வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய வருகையில சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். அதை நம்பி விசுவாசித்த போதும் அவருடைய வருகையில நம்ம பங்குபெறுவோம். சூப்பர்ண்ணே. அதாவது எனக்கு அன்பான நேயர்களே, நம்முடைய வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை முதற்கொண்டு இந்த முழு வேதாகமத்தில் கர்த்தர் உரைத்திருக்கிறார். என் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ரொம்ப தெளிவாக நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். ஒருவேளை அநேகருடைய வாழ்க்கையில் இது புரோஜனமாக இருக்கும். ஒருவேளை இயேசு கடவுளா என்று சொல்லி யோசித்தவர்களுக்கு உண்மையிலே இவர் ஒரு தெய்வம் அப்படின்றது நிரூபிக்கப்பட்ட உண்மை. இவ்வளோ நேரம் எங்களோடு இருந்து இந்த நல்ல ஒரு காரியங்களை எடுத்துரைத்து உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்து கூறுகிறேன். கர்த்தர் நல்லவர். மக்களுக்கும் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தாங்க, உண்மையில நிறைய பேர் இயேசுவை அறிஞ்சுக்கிட்டாங்க, உண்மையில சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கும் கிறிஸ்ட் டிவின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.